வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வு என்பது பெரிய அளவில் அவசியமான ஒன்று என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அரசாங்கத்தின் சார்பிலேயே தமிழக அரசின் முதல் முயற்சியாக இது நடைபெறுகிறது என்று கருதுகிறேன். இதுவரை தமிழக அரசின் வரலாற்றில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, அது அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். நேற்றைக்கு கூட விமான நிலையத்தில் அரசின் சார்பில் இஸ்ரேல் நாட்டில் போரில் பாதிக்கப்பட்டு வந்தவர்களை வரவேற்கிற அந்த வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அளித்தார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு 4 மணிக்கு விமான நிலையத்தில் இஸ்ரேலில் வந்த ஒரு 27 தமிழர்களை வரவேற்றோம். வரவேற்று முடிந்தவுடன் அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், வெளிநாடுகளில் எந்தெந்த நாட்டில் எவ்வளவு தமிழர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பணி நிமித்தமாகவும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் படிப்பதற்கும் எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள், இந்த விவரங்கள் அரசின் சார்பில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இதுவரை இல்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்டில் தமிழர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இருக்கிறார்கள், படிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை தயாரிப்பதற்குரிய ஒரு ஆப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அது வெளியிடப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான விஷயம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். வெளிநாடுகளில் அவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஊர்களுக்கு திரும்பும் போது தான் எத்தனை பேர் எந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் அப்போது தெரியப்படும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்ச்சியாக உக்ரைனிலும் இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்தது, தற்போது இஸ்ரேலும் நடைபெற்று முடிந்திருக்கிறது, எனவே இது மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அக்கறை இந்தியாவில் இருக்கிற முதல்வர்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு முதல் முறையாக ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே சொன்னார், வேலை வாய்ப்பு எங்கே போனாலும் கிடைக்கும், ஆனால் பாதுகாப்பான வேலை வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. திமுகவில் தான் அயலக அணியும் இருக்கிறது, அயலக தமிழர் நலத்துறையும் இருக்கிறது. இந்த ஆட்சியில் தான் அயலக தமிழர் நலத்துறை என்பது இந்தியாவிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக 1100 புதிய அந்த செவிலியர்கள் தமிழ்நாட்டின் அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் மூலம் வரவிருக்கிறார்கள். இது அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அண்ணன் மஸ்தான் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். நிச்சயம் இதை நம்முடைய தொடங்கி வைக்க வருகை தந்திருப்பவர் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர். அவருக்கு ஒரு நான் இந்த ஜோசியம் இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவன், உண்மையிலே நேரடியாக சொல்ல நான் நாத்திகவாதி, ஆனாலும் நம்முடைய உதயநிதி சாரை பொறுத்த வரைக்கும் தொட்டது துளங்கும் கைராசிக்காரர். இன்னைக்கு அதை அவர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. நிச்சயமா செவிலியர் பயிற்சி பள்ளிகள் கல்லூரிகள் எத்தனை உருவானாலும், அது தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அரசு நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, அதில் 1000 பேர் படித்து வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், குறிப்பாகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பான வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகளிலும் கிடைக்கும். அதை தொடங்கி வைத்திருக்கிற அவருக்கு நன்றியினை கூறி